நான் ரெண்டு டீ ஒன்று சத்திர தூக்கலாம். இவனுங்க இங்கே என்ன பண்ணுறானுங்க? நாயா, உங்கள் கடையில் டீ பிடிக்கல, நீங்கள் வந்து குடிக்கிறீங்களா? என்ன பண்ணுறது இப்போ? நாம் என்ன செய்யாத தப்புக்க மாட்டோம். நான் மாற்று. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை சதீஷ். நீ சும்மா வர்றா. அது வந்து சதீஷ், போலீஸ் நாங்கள் செய்யாத தப்பில் எங்களை கோத்துட பார்க்குறாங்க. நான் சொல்கிறீங்க, டீட்டெயிலாக சொல்லுங்கள். டீ எடுத்துங்க. சென்னை வடபழனியை சேர்ந்த அப்பாவி இளைஞர்களை அப்ரூவராக வற்புறுத்திய வழக்கு இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர் மீது விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டுள்ளது. எனக்கும் ஒரு வேலைக்கு சான்ஸ். இதுதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. கத்துக்கணும். சரி சதீஷ், இதனால எங்களுக்கு பிரச்சனை வந்துடாதுல்ல? வந்துருமா? வந்துடா, விட்டுருவா. மீடியா பவர் வேற லெவல். ஆமா ஆமா, இனி நம்ம மேல எதாவது கை வச்சான்னு வச்சுக்க, நாலு பேர் டிவியில உட்காந்து நமக்கு பேசி காப்பாத்திட மாட்டானுங்க. சதீஷ், அதேதான் சரவணா. அப்புறம் எங்க சேனல்ல உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேட்டி எடுப்பானுங்க. கிரைம்ல ஒரு எபிசோடு போயிட்டு இருக்கு. அரை மணி நேரம் நீங்க மட்டும்தான் சித்தரிக்கப்பட்டவை நிஜம்னு பில்டப் பண்ணி டிஆர்பி எதிர விட்டுருவோம்ல. சதீஷ், சாம டே பேட்டி கொடுக்கும் போது அப்ரூவ் ஆக சொன்னார்னு மட்டும் நீ சொல்லாத. எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பீட்டை போட்டு விடு. கண்டிப்பா. அஞ்சு நிமிஷம் பேச விட மாட்டானுங்க. அதுக்குள்ள அவரா டானமா திரும்பவுமா? ஆ, வந்துடுறேன். மெரினா பீச்சில் ஒரு நியூஸு, சூடான நியூஸு, கேட்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ, ஓகே. இப்படியே டிவி பார்த்துனே இருங்க, வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க. வரேன். டேய், அந்த மொட்டையன் அப்படி சொல்லிச்ச? அவன் தான் நீ நம்ம ட்ரம் கார்டு. டிபார்ட்மெண்ட்டில் விஷயம் பரவாயில்லாம். அப்படி சூப்பர்ரா, செம்ம சந்தோஷமா இருக்கேன். ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் இல்லை? இன்னும் சில விஷயங்கள் முடியல மணி. இன்னும் என்னடா? ஒரே மாதிரி ரெண்டு விஷயம் நடக்குது. ஒரே மாதிரினா டபுள் ஆக்டா? உனக்கு எப்படி சொல்கிறது, நம்ம கதிர் என்ன தண்ணி அடிக்க கூடுமா? போடாங்க, அந்த சும்மாவே போட்டு வாங்குற மாதிரி பேசுவான். இதில் கூப்பிட்டு வச்சு தண்ணி வேறு அடிக்கணுமாம்ல. நான் ஏதாவது உழைக்கிறேன்ப்பா.